بسم الله الرحمن الرحيم. திருக்குர்ஆன் மிக மிக எளிய நடையில் இருந்த போதிலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் அரபுகள் கூட பிறர் உதவி இல்லாமல் அதை பூரணமாக புரிந்து கொள்வதற்கு இயலாத ஒரு நிலைதான் இருக்கிறது. காரணம் என்ன? இதனுடைய கருத்து செறிவு ஒரு பக்கம், இதற்கு இதுதான் பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படாத வரைக்கும் அதற்கு அதுதான் பொருள் என்று நம்மால் உறுதிப்படுத்த முடியாது. சில வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது வேறொரு வசனத்திற்கு முரண்படுவது போல தெரியும். சில வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளுக்கு முரண்படுவது போல தெரியும். இவைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் பூரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அதற்கு தான் தஃப்சீர் என்று பெயர். குர்ஆனை எடுத்து வச்சோம், அதற்கு தர்ஜுமா, இதற்கு என்ன மொழிபெயர்ப்போ அதை அப்படியே அந்த பக்கம் பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு விளங்காது. விளங்காதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்னு புரிஞ்சுக்கிடணும். விளங்காதுன்னு சொன்னால் நம்மளையெல்லாம் முட்டா போயங்கிறாங்க. நாங்கள்லாம் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கோம், நாங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆஃப்டரால் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் பார்த்தா புரியுது, எல்லாம் தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு புரியாதுன்னு சொல்கிற அப்படி இல்லை அர்த்தம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று. ஏன் இந்த வசனம் இறங்குச்சு? சபபுன் நுசூல்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, எப்போ இறங்குச்சு? இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் எதை நாடுகிறான்? இது எல்லாமே அதுக்குள்ளால் பொதிந்திருக்கும். அப்போ ஒரு வார்த்தையை வச்சுட்டு மாத்திரம் நம்ம ஒரு கணக்கை போட்டுட்டோம்னா அந்த கணக்கு தவறாக கூட இருக்கலாம். அதனால தான் இதற்கு துறை சார்ந்த யார் இதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய விளக்கத்தை கேட்டு அதற்கு பிறகு புரிந்து கொண்டால் மட்டும்தான் சரியான பாதையில் போக முடியும். இல்லைன்னா எது வழிகாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்குதோ அந்த குர்ஆனே வழிகெடுத்து விடும். அது பிறகு குர்ஆன் வழி கெடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, அல்லாஹ் வழி கெடுத்துட்டான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நிறைய பேருக்கு இது வழிகாட்டும், நேர் வழியிலையும் கொண்டு போகும், நிறைய பேரை இது வழி கெடுக்கவும் செய்யும். அது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதில் முதல் முஃபஸ்ஸிர், விரிவுரையாளர் யார்? யார் முதல் முஃபஸ்ஸிராக இருக்க முடியும் சொல்லுங்க? குர்ஆனுக்கு முதல்ல விரிவுரை சொன்ன முதல் முஃபஸ்ஸிர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் முதல் முஃபஸ்ஸிர். அடுத்து இரண்டாம் தலைமுறை முஃபஸ்ஸிர்கள் ஆயிடுவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை காலம் ஒரு பெரிய காலகட்டம், அதில் அவங்க தஃப்ஸீர் பண்ணிட்டாங்க குர்ஆனுக்கு. அந்தந்த வசனங்களுக்கு சரியான விளக்க உரை சொல்வதும், ஆயத்துக்களுக்கு விரிவுரைகள் சொல்வதும், அதற்கு தோதுவாக அல்லாஹ் அவர்களுக்கு வஹியை இறக்கி வைப்பதும், இப்படியே நாட்கள் கடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்தது இரண்டாம் தலைமுறையிலான முஃபஸ்ஸிர்கள். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்குறாங்க, நபி அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப பெருசாக விளக்கலை, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவங்களுடைய குணத்தை எடுத்து பார்க்கணும்னா குர்ஆனை படித்து பாருங்க, அதுதான் அவங்களுடைய குணம். குர்ஆனை படிச்சிங்கன்னா, குர்ஆனை புரிஞ்சிங்கன்னா, குர்ஆனை விளங்கிட்டீங்கன்னா அதனுடைய
நடைமுறை பயிற்சி களமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை திகழ்ந்தது. ஃபஃ அன்ஹும் வஸ்ஃபஹ் லஹும், நபியே நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒருத்தர் நமக்கு ரொம்ப பெரிய தப்பு செய்கிறாரு, கொடுமை செய்கிறாரு, துன்பம் இழைக்கின்றார், அவருக்கு எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃ அன்ஹும், அவர்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருவோம், நம்ம எல்லாருமே மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் தான் நம்ம மன்னிச்சிருவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உஸ்ஃபா இல்லவும், அதை பற்றி சிந்தனையே செய்யாதீங்க, அப்படியே விட்டுருங்க. எப்பமாவது அவர் மன்னிச்சிருவோம், ஆனால் அவரை பார்க்கும்போது இப்படி செஞ்சான்ல நம்மளுக்கு அப்படின்னு ஒரு உள்ளத்தில் லைட்டாக ஒரு ஓரத்தில் குத்தும். கள்ளப்பைய போகிறான், பெருசாக சொல்ல மாட்டோம், ஏன்னா மன்னிச்சிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளால் இருக்கும், உள்ள நமக்கு அது இருக்கும். சரி, இதுக்கும் மேலே ஒன்று சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள், சொல்லிடலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கு மன்னிச்சு விடுறது மனசில் வைக்கிறது இல்லை, இதுக்கும் மேலே என்ன சொல்கிறான், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நபியினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா இது அப்படியே அப்ளிகபிளாம், அப்படியே வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் கொடுத்தது யார், யார் முன்னணியில் இருந்து அவங்களுக்கு இரவும் பகலும் அவங்களுக்கு துன்பப்படுத்தியது யார், ஜே ஃபிரௌனா, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜே அபூஜஹல், யார் அபூஜஹல், அபூஜஹலும் அவனுடைய குடும்பத்தார்களும் தான் இதுக்கு. ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாருன்னா அவங்க குடும்பமும் சப்போர்ட் பண்ணணும், அவங்க அவங்களுடைய குடும்பம் தான் ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுத்துச்சு. ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அபூஜஹல் திடீர்னு வந்து சொல்கிறான், உங்களில் யாராவது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை எடுத்து நபியினுடைய கழுத்தின் மீது போட முடியுமா, அப்படி போட்டால் நான் உங்களுக்கு பரிசு தரேன். உடனே போய் சில பேர் அப்போ அறுத்த அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல் அதில் எப்படி இருக்கும், சாணி நாத்தம், அதுவும் ஒட்டக குடல் எவ்வளோ கனம் இருக்கும், கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கழுத்துக்கு மேலே போட்டுறாங்க. எப்படி இருக்கும் அந்த நிலை, அதை யாராவது அகற்றுனாங்கன்னா உடனே அபூஜைகள் வந்து அடிச்சிருவோம், கொன்னாலும் கொண்டுடுவோம். அதனால் அதை எடுப்பதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி உன்னுடைய தந்தைக்கு அநீதம் இழைக்கப்படுகிறதுன்னு சொன்ன பிறகு அவங்க வீட்டிலிருந்து ஓடி வந்து அதுக்கு பிறகு அதை அகற்றி நபியை தொடச்சி விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய துன்பம் அது. இது மாதிரி பல நேரம் 100 ஒட்டகங்கள் தலையை கொண்டு வருபவருக்கு பரிசுன்னு அறிவித்ததும் யார் தான், அபூஜஹல் தான். போர் வேண்டான்னு சொல்லி பதிரில் வம்படியாக வந்து போர் செஞ்சது யார் தான், அபூஜஹல் தான். இப்படிப்பட்ட அபூஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வெற்றி கொள்ளும் விதமாக வருகின்றார்கள், மக்கா வெற்றி ஆகுது. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, இவர் தன்னுடைய மனைவியோட ஓடிடுறார், மக்கா விட்டு ஓடுறார். ஏன்னா நபியிடத்தில் கிடச்சாச்சுன்னா இப்போ என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க. சஹாபாக்கள்லாம் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ஓடுறார். இல்லை ரசூலுல்லாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு வழியாக அவரை சரி பண்ணி கொண்டு வராங்க. யார்கிட்ட கொண்டு வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தையை பற்றியோ அவர் செய்த செயலை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே மன்னித்து அவருடைய இஸ்லாத்தை கபூல் செய்து கொள்கிறார்.
அதற்கு பிறகும் கூட இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி என்றுதான் அவர் இன்றைக்கும் வரலாற்றில் எழுதப்படுகின்றாரே ஒழிய அவருடைய பேரில் எந்த விதமான தவறும் எழுதப்படுவதில்லை. அதே போல வஹ்ஷி நபி அவர்களுடைய சிறிய தந்தையார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹதுடைய போரில் குத்தி கிழிச்சவர் மட்டும் கிடையாது, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் தோண்டி எடுத்தவர். நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. வரலாற்றில் இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போ குர்ஆனுடைய வசனங்களின் நடைமுறை விளக்கம் யார் கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது. இது மாதிரியான ஆட்களை சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். சில ஹதீஸுகள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆஹா இந்த மனிதரிடத்தில் இந்த குணம் இருக்குது, இந்த மனிதரிடத்தில் இந்த குணம் இருக்குது, இந்த மனிதர் இதே மாதிரி செய்கிறாரு, இந்த மனிதர் இந்த ஹதீஸில் வாசித்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும்? நபி அவர்களிடத்தில் ஒட்டுமொத்த ஹதீஸும் குரானும் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் முதல் முஃபஸ்ஸிர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அடுத்து அல்லாஹும் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர் இஷ்டப்படி சொல்றதில்லை. அவருக்கு வந்ததெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் இஷ்டப்படி எல்லா வார்த்தைகளையும் வெளியிட மாட்டார். அல்லாஹினுடைய வஹி அறிவிப்பின் மூலமாகத்தான் என்ன செய்வார், அவர் வெளியே சொல்லுவார். எனவே திருக்குறானுடைய பொருளையும் விரிவுரையையும் காண வேண்டுமானால் முதன் முதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது யாரு? நபி அவர்கள்ட்ட கற்றுக்கொண்ட முதல் தலைமுறை யாரு? சஹாபாக்கள். முதல் தலைமுறை யாராக இருந்தாங்க? சஹாபாக்களாக தான் இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு திருக்குறானுடைய விரிவுரைக்கு முன்னோடிகள். அவர்கள் இல்லாமல் நாம் குரானுடைய விளக்கத்தை விளங்கவே முடியாது. ஹதீஸில் ஒரு தனி கலை ஒன்று இருக்கின்றது, அல் ஜரஹ் வத்தஅதீல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை இன்னார் அறிவிச்சு, இன்னார் அறிவிச்சு, இன்னார் அறிவிச்சு, இன்னார் அறிவிச்சு, கடைசியாக அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹிட்ட வந்து சேர்ந்திருக்குது, இமாம் அபு தாவூதிட்ட வந்து சேர்ந்திருக்குது, இமாம் நஸ்ஸைட்ட வந்து சேர்ந்திருக்குது, இமாம் முஸ்லீம்கிட்ட வந்து சேர்ந்திருக்குது. இந்த பெரியார்களிட இவர்கள் என்ன செய்தாங்க? இந்த பெரியார்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி நமக்கு நூல் வடிவில் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க ஒட்டுமொத்தமாக வச்சுக்கிடுங்க. அப்போ அவங்கள்ட்ட வரைக்கும் வருதில்ல, அங்கிருந்து இங்கே வரைக்கும், அதற்கிடையில் உள்ளவர்களுக்கு பேர் தான் ராவிகள், அறிவிப்பாளர்கள்னு பேர். இந்த அறிவிப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சுண்டி பார்க்கக்கூடிய ஒரு கலைக்கு பேர் அல் ஜர்ஹ் வத்தஅதீல். உதாரணமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசிரியர், அவர் யார், அவர் எப்ப பிறந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்ப இறந்தார், எத்தனை பிள்ளைங்க, அவருடைய மனைவி யார், எந்த ஊர்ல அவர் இருந்தார், என்ன வியாபாரம் செய்தார், எப்படி மக்களுக்கு போதித்தார், இது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவாங்க. யாரு? அல் ஜரஹ் வத்தஅதீல் அப்படிங்கிற கலையில் உள்ளவர்கள். அந்த ஒவ்வொரு ஆளையும் பத்தி அவருடைய வரலாறு முழுமையாக எழுதப்பட்டு அதுக்கு கீழே எழுதியிருக்கும், சதூக்குன் இவர் உண்மையானவர், உண்மையானவர், கதூபுன் கதாப், காதிபுன் இவர் பொய்யர், இவர் மாபெரும் பொய்யர், கஞ்சூஸ் இவர் கஞ்சன், இவர் ரோட்டில் போகும்போது சாப்பிடுவார், இவர் இன்ன இடத்துல தவறாக நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார். எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் பாருங்க. இவர் வாய்மையாளராக திகழ்ந்தார், இவர் ஞாபகத்திறன் உள்ளவர், இவருக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருந்துச்சு, சின்ன வயசில் நாள் ஆக ஆக அவருடைய ஞாபக சக்தி குறைஞ்சு போச்சு, இவருக்கு கண் பார்வை கடைசி நேரத்தில் கம்மியாக போச்சு, இவர் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் கொஞ்ச நாள் தான் இருந்தார், அதுக்கப்புறம் போயிட்டாரு. அப்போ இதையெல்லாம் வச்சு இந்த ஹதீஸ் சரியானதா,
இந்த ஹதீஸை கரெக்டாக இவர் சொல்லியிருப்பாரா, அல்லது தன்புறத்திலிருந்து ஏதாவது வார்த்தைகளை சேர்த்திருப்பாரா, இதையெல்லாம் அவங்க முடிச்சு இதையெல்லாம் அவங்க பிரித்து வச்சு தான் அந்த ஹதீஸ் இருக்கு. இது சஹீஹான ஹதீஸு, இது லயீஃபான ஹதீஸு, இது ஹசனான ஹதீஸு, இது கரீபான ஹதீஸு அப்படின்னு ஹதீஸுகளை பங்கு வைப்பார்கள், ஹதீஸுகளை வகை பிரிப்பாங்க. இந்த கலைக்கு பேர் என்ன பேர், அல் ஜரஹ் வத் தஅதீல். இதில் எல்லா அறிவிப்பாளர்களையும் பற்றி பேசிக்கிட்டே வருவாங்க. இவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, இவர் ஷியாவாக இருந்தார், இவர் சுன்னத்துல் ஜமாத்தாக இருந்தார், இவருடைய கொள்கை அப்படி இருந்துச்சு, இவர் பொய்யனாக இருந்தார், இவர் நல்லவராக இருந்தார், இவர் நேர்மையாளராக இருந்தார், வியாபாரியாக இருந்தார், எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சஹாபாக்களை பற்றி இவர்கள் ஜரஹோத்தாதியில் பண்ணும் பொழுது, அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் அத்தனை பேரும் நீதமானவர்கள், நாம் அவர்களை சுண்டி பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள் முடிச்சிருவாங்க. சஹாபாக்களுடைய விஷயத்தில் மட்டும் என்ன செய்ய முடியாது, யாரும் கை வைக்க முடியாது. இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற மன்னனை தவிர வேறு யாருமே அதில் என்ன செய்யலை, அவங்க விஷயத்தில் கை வைக்கவே இல்லை. இவர் அந்த இமாம்களுக்கெல்லாம் ரொம்ப உச்சகட்டமாக போயிட்டார். அதனால இவர் ஈஸியாக சஹாபாக்களை எல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரி, இந்த தப்சீர்கள் தான் தங்களுடைய குரான், நம்முடைய குரானுக்கு இவர்கள் கொடுத்த அந்த தப்சீர்கள் தான் நமக்கு ஆதரவு. இஸ்லாம் கிபி 11 அல்லது 12 நூற்றாண்டில் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதுவரைக்கும் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தாங்க, அதை செஞ்சு பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, கொலை செஞ்சு பார்த்தாங்க, எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு பார்த்தாங்க, குரானையும் எரிச்சிடலான்னு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இவங்க ஒரு பாதையில் போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் கடைசியில் முட்டு சந்தில் போய் நின்றுருவாங்க. இஸ்லாம் டக்குன்னு என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போராட்டத்தை வேறு திசையில் திருப்பினாங்க. எழுத்து வடிவத்தில் லிட்ரேச்சர் இருக்குது பாருங்கள், இஸ்லாமிக் லிட்ரேச்சர் எல்லாத்துலேயும் கை வச்சிடலாம், அதை எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு முதன் முதலாக அவர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த குரான் தான், குரானுடைய மொழிபெயர்ப்பும் விரிவுரையும் தான். ஐரோப்பியர்கள், யூரோப்காரவங்க குரானின் மீது தன்னுடைய தாக்குதலை ரொம்ப வேகமாக வெளிப்படுத்தினாங்க. எதுக்கு அதை செஞ்சாங்க அப்படின்னா, ஐரோப்பாவில் இஸ்லாம் பரவுவதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இதுதான். அதாவது குரான் டிரான்ஸ்லேஷன் ஒன்று அவங்களே செஞ்சு அதில் குரானுக்கு எதிரான கருத்துக்களையும் படிப்பவர்களுடைய மனது புண்படும்படியான கருத்துக்களையும் இஸ்லாம் ஒரு மோசமான மார்க்கம் என்பது போலவும் அதில் எழுதி வச்சுருவாங்க. இப்போ எடுத்து படித்தாங்கன்னா என்ன ஆகிடும், ரொம்ப மோசமாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்கள் எப்படின்னா ரொம்ப சுத்தமானவங்க, சொல்லப்போனால் அவர்களிடத்தில் இஸ்லாம் தான் இல்லையே தவிர இஸ்லாத்தினுடைய அத்தனை நற்பண்புகளும் அந்த மக்கள்கிட்ட நிறையா உண்மையிலே எழுதப்பட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் அதில் விதர்ப்பமான கருத்துடையவர்களும் விரோதமான சிந்தனையுடையவர்களும், மீதி எல்லாம் நல்ல நல்லவங்க. அதனால் அந்த மக்கள்கிட்ட இருந்து தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா குரானில் கை வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரம் அப்படிங்கிற பேரில் மோசமான சரித்திரங்களை எழுதுவது அடுத்தது, அடுத்த கட்டம். இவங்க ஐரோப்பாவில் அந்த டிரான்ஸ்லேஷனை வெளியிட்டு அல்லது தப்சீர்களை வெளியிட்டு அதுக்கு பிறகு அரபு நாடுகளுக்கு அதை பரவு செஞ்சாங்க. ஐரோப்பிய கல்லூரிகள்லாம் அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்கும். என்னுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு சிறிய வயதில், மதுரையை சார்ந்தவர், மதுரையில் உள்ள ஒரு பெரிய ஸ்கூல், அதில் பிரைஸ் கொடுக்குறாங்க குரான். அந்த குரானை அவங்க இன்னும் தங்களுடைய அந்த ஷோகேஸ் இருக்கு பாருங்க, வீட்டினுடைய ஷோகேஸில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு நாள் அந்த குரானை எடுத்து என்ட காமிச்சாங்க, இந்த குரான் தான், அது டிரான்ஸ்லேஷன், குரான் டிரான்ஸ்லேஷன் அல்ல, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இந்த குரான் தான் முதன் முதலாக எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அப்படின்னு எடுத்து காமிச்சாங்க. நான் அந்த குரானை திருப்பி பார்க்குறேன், அது காதியானி குரான், காதியானியுடைய டிரான்ஸ்லேஷன். இது ஒன்றல்ல இரண்டல்ல,
இதே மாதிரி தொடர்ந்து குரானின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. என்ன குரானை போல இன்னொரு அரபு வசனத்தை அவங்களால எழுத முடியாது, ஆனா இதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல என்ன செய்ய முடியும், கையாடல் செய்ய முடியும். அதனாலதான் தர்ஜுமா, குரானுடைய டிரான்ஸ்லேஷன், அதை மட்டும் வச்சுட்டு பார்க்கிறத பிற்கால அறிஞர்கள் தடை செஞ்சிட்டாங்க. குரானுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் அந்த குரானுடைய ஒரிஜினல் இருக்கணும், என்னது அரபு மொழி இருக்கணும், அந்த அரபு மொழிக்கு இது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கொடுக்க கூடாது. பைபிள்லாம் வருது பாருங்க, வெறும்னே இங்கிலீஷில் இருக்கும், வெறும்னே தமிழில் இருக்கும். உலகத்தில் எத்தனை பாஷைகள் இருக்குதோ அத்தனை பாஷைகளும் இருக்கும். நீங்க அவங்கள்ட்ட யார்ட்டையாவது கேளுங்க, ஒரிஜினலா இது எந்த மொழியில் இறக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இஞ்சி லீசா சுரியானி, சுரியானின்னு ஒரு பாஷை, அது சுரியானி பாஷையில் இப்ப இருக்குதா அந்த பைபிள், யாருக்கா தெரியுமா? எல்லாருக்கும் இதுதான் தெரியும், பைபிள்னா தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் இங்கிலீஷ், குரான் மட்டும் அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கும் குரானுடைய அச்சு அசலாக அது எப்படி இறக்கப்பட்டதோ அதே மாதிரி அப்படியே இருக்கின்றது, அப்படியே தான் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக யாராவது செயல்படுவார்களானால் அவர்கள் இந்த தீனை தவறான வழியில் மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பதற்கு துணை புரிந்தவர்களாக மாறிவிடுவார். முதல் முதலா இங்கிலீஷில் குரானை மொழிபெயர்த்தவர் மெர்மடி, மெர்மடி யூக் ஃபிக்தால், ஃபிக்தால்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு நாள், இவர் ஒரு பெரிய பிரெஞ்சு படை தளபதி, இராணுவ கமாண்டர். தன்னுடைய ஓய்வுக்காக வேண்டி வீட்டினுடைய மாடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் பார்க்கிறார், ஒரு வயதானவரும் இன்னொரு வாலிபருக்கு மத்தியில் ஒரு சின்ன சண்டை நடக்குது. அதில் அந்த வயதானவர் அந்த வாலிபர், அவர் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், அவர் ஓங்கி அடிக்கிறாரு, அந்த வயது வாலிபர் கீழே விழுந்துடுறாரு, திரும்பி எந்திரிச்சு அடிக்கிறாரு, திரும்பியும் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் திருப்பி இந்த வாலிபர் அந்த வயோதிகரை அடிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டார். இவருடைய மனதில் இது ரொம்ப ஆழமாக கவலையை ஏற்படுத்தி போய் பார்க்குறாரு, என்ன காரணம், அவர் திரும்பி அடித்தார்னா இவர் மூத்தாயிடுவார், யார் அந்த வயோதிகர் மூத்தாயிடுவார். இவர் போய் பார்க்குறாரு, என்னப்பா என்ன அவர் அடிக்கிறார் அடிக்கிறார், நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கும்போது அந்த வாலிபர் பதில் சொல்கிறாரு, அவரிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், கடனுடைய தவணை முடிந்து விட்டது, கடனை கேட்குறாருன்ட்ட, தவணை முடிந்து என்னால் கொடுக்க முடியல, அதை கேட்டு என்ன அடிக்கிறார், நான் ஒரு முஸ்லீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கடனை கொடுத்தவர் திருப்பி கேட்பாரானால் உன் மீது அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது, அதனால நான் அவரை அடிக்க முடியாது, என் மீது அவருக்கு உரிமை இருக்கு, அவர் எப்படி வேணாலும் கேட்கலாம், அதனால நான் அடிக்கல. அடா, அப்படி ஒரு மார்க்கம் உலகத்தில், அது என்ன மார்க்கம், அன்றிலிருந்து அவருடைய தேடல் ஆரம்பமாகிறது. அப்படியே பார்த்து 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 முழுக்க இஸ்லாத்தின் வயப்பட்டு விடுகின்றார், முஸ்லீமா மாறிடுறார். முஸ்லீமா மாறி அந்த ஃபிக்தால்ங்கிற பேரை மட்டும் அவர் வச்சிருந்தார், முகம்மது முதல்ல சேர்த்துக்கிட்டார். அதனால ஃபிக்தானுடைய டிரான்ஸ்லேஷன், த மீனிங் ஆஃப் த குளோரியஸ் குர்ஆன், அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு. அதுக்கப்புறம்தான் ஐரோப்பிய உலகம் குர்ஆனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முதல்ல அவர் டிரான்ஸ்லேஷனோட சேர்த்து இதையும் சேர்த்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய வாரிசுகள் அதற்கு பிறகு ஒரு அமெரிக்க கம்பெனி இடத்துல அதனுடைய பதிப்புரிமையை கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பைபிள் மாதிரியே வாங்கி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சில நேரங்களில் மக்களுடைய மனதில் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஹேர், இந்த குர்ஆனுடைய விளக்கங்களையோ விரிவுரைகளையோ மொழிபெயர்ப்புகளையோ தன்னுடைய இஷ்டத்திற்கு, நம்ம இஷ்டத்துக்கு அதை அப்படி அப்படியே பண்ணிட முடியாது.
அல்லாஹ் எப்படி இறக்கினானோ, அதற்கு நபி அவர்கள் எப்படி மொழிபெயர்த்தார்களோ, எப்படி விளக்கம் சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி வழிகாட்டினாங்களோ, அதுவல்லாமல் எதையாவது தன்னுடைய சொந்த கருத்தை ஒரு மனிதன் அதில் திணித்தால், அதில் வைத்தால், தஃப்சீர் என்ற பெயரில் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸர பிரஈஹி ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், தன்னுடைய சுய அறிவுப்படி ஒரு மனிதன் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்தால் அவன் தன்னுடைய தங்கும் இடமாக நரகை எடுத்துக் கொள்ளட்டும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய விளக்கத்தையும் அன்றி அவர்களுக்கு அடுத்து வந்த தாபியன்கள், அந்த சஹாபாக்கள் எதை சொன்னாங்களோ அதை சொல்லியிருப்பாங்கல்ல, இது அன்றி தன்னுடைய இஷ்டத்திற்கு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. முடிஞ்சு. இந்த கலையில் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, ஒன்னு தஃப்சீர், இன்னொன்னு தஅவீல். தஃப்சீர் ஒண்ணு, தஅவீல் ஒண்ணு. தஃப்சீர்னா என்ன? ஒரு வார்த்தை எடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு விரிவுரை சொல்றது. அம்மா அம்மா ஜுசூல அம்மா அம்மானா என்ன அர்த்தம்? எதை பற்றி? எத சா அலூன், அவர்கள் கேட்கின்றார்கள். ஐ நூன் அன் மா மீம் அலிஃப், இந்த ரெண்டையும் சேர்த்து அம்மா எத சா அலூன், எதை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். அனின் நப இல் அதீம், மிகப்பெரும் ஒரு பாரிய காரியத்தை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். கியாமத்தை பற்றி அவங்க அடிக்கடி இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கியாமத்து கியாமத்துன்னு சும்மா பீல் அவுட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது வரும் இது வரும் அப்படி இப்படின்னு. எப்போ வரும்? என்னதான் வரும்? அது வந்துருச்சுன்னா இவங்க ரொம்ப லேசாக நினைக்கிறாங்களா, வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹுத்தால அதை விவரிக்கிறான். இப்போ எதை பற்றி கேட்கின்றார்கள், அந்த பெரிய விஷயம் என்றால் என்ன, இதை பற்றியெல்லாம் விளக்கு, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் விளக்குறதுக்கு பேர் தான் தஃப்சீர். இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் தஅவீல். தஅவீல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆயத்து முழுமையாக முழுசாக ஒரு ஆயத்து, அந்த ஆயத்துக்கு ஒரு கருத்து, ஆயத்துக்கு ஒரு கருத்து, இதுக்கு பேர் தஅவீல். முதல்ல அந்த ரெண்டும் தனித்தனியாக தான் இருந்துச்சு, தஃப்சீர் தனியாக தஅவீல் தனியாக இருந்துச்சு. பிற்காலங்களில் இந்த தஃப்சீரும் தஅவீலும் சேர்ந்து வந்துருச்சு, இதுக்கு பேர் தான் தஃப்சீர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தஃப்சீர்னு பேர் சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விரிவுரையாளர்கள் முதலிடம் வகிப்பவர்கள் சஹாபாக்கள்ல 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர். ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை முழுக்க முழுக்க தேடுவதிலும் மனனம் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டியவர். குர்ஆனுடைய விரிவுரைகள், குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்துக்களை சொல்லும் பொழுது அதனுடைய விரிவுரையை அல்லாஹ்வே அவர்களுடைய மனசில் போட்டான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செஞ்சாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அல்லாஹ் இவர்களுக்கு ஃபிக்ஹில ஞானத்தை கொடு, மார்க்க கல்வியில ஞானத்தை கொடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய பேர் அப்பாஸ், அவருடைய மகனார். அப்ப நபி அவர்களுக்கு என்ன வேணும்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரியத்தா மகன் அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சகோதரர். யாரு சகோதரர்? ஆனா ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சிறியவர். சின்ன பையனா, நான் சஹாபாக்களை பத்தி குறைவா சொல்லல, நபி அவர்களுடைய வயதை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறியவர். பிற்காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்று நபி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரயீசுல் முஃபஸ்ஸிர்,
விரிவுரையாளர்களுக்கு தலைவர் என்ற அளவில் மிக உன்னதமான ஒரு இடத்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தஃப்ஸீர் இன்னைக்கு இருக்கு. தஃப்ஸீர் இப்னு அப்பாஸ் ஒரு ஆயத்துக்கு முதல்ல தஃப்ஸீரை எங்கேயாவது பார்க்கணும்னா முதல்ல அவங்களுடைய தஃப்ஸீர் தான் எடுக்கப்படும், அதுக்கு பிறகுதான் மீதி உள்ளதெல்லாம். அடுத்து உபை இப்னு காப், உபை இப்னு காப் அல்லாஹ் சில பேருக்கு குரல் வளத்த கொடுத்துருப்பான் குரான் ஓதுறதுல, அதுல ரொம்ப வித்தியாசமான அழகிறது உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஓத ஓத நபி அவர்களே ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க, யாருடைய கிராத்த? உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிராத். ஒரு மனிதருடைய கிராத் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு குரானின் மீது ஒரு லைப் வந்துடும். அதுல முதலிடம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் உபை இப்னு காப். அடுத்தது உங்கள்கிட்ட சொன்ன ஸைத் இப்னு சாபித், இவர் யார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்க இறங்க நபி அவர்கள் இதை இதை எழுதி வைங்க, இந்த இடத்துல எழுதுங்க, அந்த இடத்துல எழுதுங்கன்னு சொல்லி சில பேரை நியமித்து வச்சிருந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆள் உபை இப்னு காபும், அதுல ஒரு ஆள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள். அடுத்து அபு மூசா அல் அஷ்அரி, யமன் நாட்டை சேர்ந்தவர், ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப சிந்தனைவாதி. நபி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுதே அவர் நல்ல படித்து எழுதக்கூடிய திறன் பெற்றிருந்தார். நாலேஜ் இருக்குல்ல சில பேருக்கு தான் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஊரில் திறமையானவங்களா இருப்பாங்க, ஆனால் சில பேருக்கு அல்லாஹுத்தாலா இயற்கையாகவே நல்ல நாலேஜை கொடுத்துருவாங்க, அவங்கள்ட்ட எதை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அபூ மூஸா அஷ்அரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு ஒரு ஆளுநர் வேண்டும்னு முதல் முதலா கோரிக்கை வருது. யாரை அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவருடைய பேர் வருது, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுதும் இவருடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுதும் சொன்னாங்க, அல் ஈமான் யமானியத்துன், ஈமான் யமனிலிருந்து வருகிறது, வல் ஹிக்மத்து யமானியத்துன், ஞானம் யமனிலிருந்து வருகிறது அப்படின்னாங்க, அறிவு முதிர்ச்சி யமனிலிருந்து வருகிறது அப்படின்னாங்க. அடுத்தது அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர். இவர் யார் அப்படின்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேரன், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளுடைய மகன் யாரு? அப்துல்லாஹி இப்னு ஜுபைர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை எதிர்த்து மக்காவில் ஒரு தனி ஹிலாஃபத்தையே உருவாக்கினவர், தனியாக நின்று போராடியவர் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பத்து பேரும் ரொம்ப குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ளவர்கள் தஃப்ஸீர் செய்வதில். ஒரு தடவை பேர் சொல்லுங்க பார்ப்போம். நாலு ஹலீஃபாக்கள். அடுத்தது காரி, யார் பேர் சொன்ன? நல்லா ஓதுறவர் உபை இப்னு காப், ரெடி சரியா? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையின் மகன் சொன்னனே அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ செஞ்சாங்கன்னு சொன்னனே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். இவங்கெல்லாம் பெரிய சஹாபாக்கள். சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? 124,000 மேலே. ஆனால் இந்த 10 சஹாபாக்கள்கிட்ட தான் எல்லாரும் போய் இல்மை கேட்பாங்க, மார்க் அறிவை கேட்பாங்க, சந்தேகங்கள் கேட்பாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. அதிகமாக ரிவாயத்து செய்தவங்க யார்? அதிகமாக நபியினுடைய பொன்மொழிகளை எடுத்து சொன்னவங்க யார் ஜி? யாரு யாரு? அவருடைய பேர் இதில் இருக்கா பார்த்தீங்களா? அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேர் இதில் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர் முஃபஸ்ஸிர்களுடைய லிஸ்ட்டில் கிடையாது. அவருடைய பேர் எதில் வரும் அப்படின்னா அதிகமான ரிவாயத்துக்கள் செய்தவர்களுடைய பேரில் வரும். ஒருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்றதுக்கும் ஒருத்தர் சொன்ன கருத்துகளிலிருந்து சொன்ன விஷயங்களிலிருந்து எடுத்து புரிவதற்கு மத்தியில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் போர்டும் சென்ட்ரல் போர்டும் மாதிரி. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் இருக்குதா,
அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே உரு போட்டு அப்படியே கொட்டிடுறது. சென்ட்ரல் போர்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் இருக்குது, அது அப்படி இருக்காது. என்ன செய்யணும்? முதல்ல விளங்கணும், அதுக்கு பிறகுதான் அந்த விளக்கத்திலிருந்து என்ன செய்ய முடியும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இது நாலேஜ் அதிகம். சொன்னதை அப்படியே சொல்றது, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே இங்கே சொல்றது இருக்குதா, அது ஒன்றும் பயன் தராது. அது கொஞ்ச நாளைக்கு அந்த இது இருக்கும். அதுக்கு பிறகு அதிலிருந்து நாலேஜை நம்ம கேதர் பண்ண முடியுமா, அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு நல்ல ஆளுமை திறனை கொண்டு வர முடியுமானா, ரொம்ப கஷ்டம், கொண்டு வர முடியாது. புரியுதா? இந்த ரெண்டும் தான் இதுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸ்டேட் போர்டு மாதிரி அப்படியே பாடம் பண்ணி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, ஒப்படைச்சிருவாங்க. இந்த சஹாபாக்கள்லாம் சென்ட்ரல் போர்டு மாதிரி. சென்ட்ரல் போர்டு சிலபஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் டஃபா இருக்கும், அதே சமயம் அறிவுக்கு விருந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். இவங்கள்ட்ட தான் சந்தேகங்களை கேட்பாங்க. அதே மாதிரி பெண்கள்ல ஹரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேர் தான் பெண்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்காக வேண்டி இவங்கள தான் அணுகுவாங்க. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களே சந்தேகங்களை கேட்கறதுக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் அணுகுவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய பர்சனல் மேட்டர் யாருக்கு தான் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் தெரியும். இதுலேயும் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பர்சனல் மேட்டர் தான் நிறைய தெரியும், வெளியில் நடக்கிற நிறைய தெரியாது. வெளியில் நடக்கிற நிறைய தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு இப்படி இருக்கும், இதான் பள்ளியில் தான், இது மெஹராபு, இது பக்கத்தில் யார் வீடு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. கிளாஸ் இங்கே தான் நடக்கும், இப்படி தான் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஹரத் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குப்பை தொட்டிக்கு அருகில் சென்றார்கள், அங்கு குப்பை கூளங்களாக நிறைந்திருந்தது, நஜிஸ்லாம் கிடந்துச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு முற்பட்டால் அந்த நஜிசுகள் தங்களுடைய உடம்பில் ஒட்டிக்கொள்ளும் என்று அஞ்சினார்கள். எனவே நின்ற நிலையில் சிறுநீர் கழித்து விட்டு வந்து விட்டார்கள். யாரை பத்தி சொல்றாங்க, யாரை பத்தி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. எங்கிருந்து கேட்கிறாங்க, வீட்டில இருந்து கேட்கிறாங்க. ரஹிம் அல்லாஹ் இப்னு உமர், அல்லாஹ் இப்னு உமருக்கு ரஹமத்து செய்யட்டு, இப்னு உமர் பொய் சொல்கின்றார் அப்படின்னு. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததால் சரித்திரமே கிடையாது. யார் சொல்றா? ஆனா செஞ்சாங்க. அது எங்க செஞ்சாங்க? வெளியில செஞ்சாங்க. வெளியில செஞ்சது யாருக்கு தெரியல? அப்ப சஹாபாக்கள் சில நேரங்களில் அந்த மாதிரி சொன்னாங்க, அதை உடனே அதை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. உடனே ஹரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது வேறு பக்கம். ஆனால் சரியான பாதையில் கொண்டு செல்லும் பொழுது சஹாபாக்கள் கரெக்டாக தான் இருந்தாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியும், சஹாபாக்கள்ல எல்லாரிடத்திலேயும் ஹதீசுகளை அறிவிப்பதோ அல்லது ஹதீசுகளிலிருந்து சட்டங்களை எடுத்து சொல்வதோ இது முடியாமல் இருந்துச்சு. அதில் சில பேர் தான் இருந்தாங்க. உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு தாயிடத்தில் இரண்டு பேர் பால் குடிக்கின்றார், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், வெவ்வேறு ஆணும் பெண்ணும். அதாவது ஒரு ஆண் அவருடைய சொந்த மகன் வச்சுக்கிடுவோம், ஒரு பெண் அவர் வேறொரு ஒருத்தருடைய பெண். இந்த மாதிரி செவிலி தாய் முறைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, இப்பவும் கூட இருக்குது சில இடங்களில். அந்த மாதிரி இந்த தாய் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் ஊட்டுகின்றார். இந்த ஆணும் பெண்ணும் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, ஒரே தாயினுடைய பாலை குடித்ததன் காரணமாக இந்த பெண் வேறொருவருடைய பெண்ணாக இருந்தாலும் இந்த ஆணும் அந்த பெண்ணும் கல்யாணம் முடிக்கக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, திருமணம் ஹராமாக்கப்பட்டவர்களாக ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஒரு ஆட்டு பாலை ரெண்டு பேர் குடிக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும், அவர் அந்நிய ஆண் இவர் அந்நிய பெண், அல்லது ஒரு மாட்டு பாலை குடிக்கிறாங்க, ஹராமாவங்களா மாட்டாங்களா?
அவங்களுக்கும் அதே மாதிரி தானே. எப்படி ஒரு தாயிடத்திலிருந்து பால் குடித்ததன் காரணமாக ஹுருமத்துர்ரலா, பால் குடியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஹுருமத்து ஏற்பட்டதோ கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு, அதே மாதிரி ஒரு ஆட்டிலிருந்து வந்த பாலை இரண்டு பேரும் குடித்ததன் காரணமாக அந்த மாதிரி ஆவாங்களா இல்லையா? அவங்களா இல்லையா? என்னங்க ஆவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்களா? ஆவாங்களா ஆக மாட்டாங்க? ஆவாங்களா ஆக மாட்டாங்க? ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஆட்டு பாலை குடித்தா ஹராம் ஆயிடுவாங்கங்கிற அவர் சொன்னா தானே நீங்கள் ரொம்ப இதாக பார்ப்பீங்க. இமாம் புகாரி சொல்கிறாரு அந்த மாதிரி குடித்தா மகரம் ஆயிடுவாங்க. அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுனுடைய ஹதீஸையும் கொண்டு வரார். ஆனால் பின்னால் வந்த ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் அதை ஏற்றுக்கல. அது கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனால் இப்படி தங்களுடைய தனி கருத்துக்களை கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இன்னொரு கொள்கை என்ன தெரியுமா? வெந்நீல உதவு செய்யக்கூடாது. வெந்நீல உதவு செஞ்சா ஆமா கூடாது. காஷ்மீருக்கெல்லாம் போனால் அவ்வளோதான், மூத்தாயிருவான். உதவு செஞ்சா வெந்நீல உதவு செய்யவே கூடாது. வெந்நீல உதவு செஞ்சா கூடாது. இப்படி சில பேர் இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் மார்க்க அறிவு இருக்கு பாருங்க, அதில் ஒன்றெண்டு இடங்கள்ல அவங்களுடைய குறைவு இருந்தது. அது அப்படி அப்படி. ஆனால் அதுக்காக வேண்டி அவங்க வந்து மோசம் சொல்லலை. அவங்க அந்த நிலையில் இருந்தாங்க, பின்னால் வந்த அறிஞர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள். ஹைர், அதனால தான் அவங்கள்ட்ட சொன்ன, இந்த குரான் விரிவுரையாளர்களில் எல்லாருமே வரமாட்டாங்க சஹாபாக்கள்ல. 124,000 பேர்ல இருந்து 124,000 பேர்ல 10 பேர் தான் அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ்? அது ஒரு டாட்டு தான். ஆமாம், பெர்சன்டேஜே இல்லை, மைனஸில் போயிடும். ஒரு ஒரு டாட்டு தான், இவ்வளோதான். அப்போ சஹாபாக்களுக்கே நிலை எப்படி அப்படின்னா, நாமெல்லாம் இஷ்டம் போல நானும் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு ஆயத்து தெரிஞ்சு நானும் விளக்கம் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு ஹதீஸ் தெரிஞ்சு நானும் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு நம்பர் தெரிஞ்சு ஜோசியம் பார்க்குற மாதிரி 23, 54, 48, 31 இப்படியே சொன்னால் மக்களை வழி கெடுத்துருவாங்க. மக்கள் தவறான வழியில் சென்றுருவாங்க. ஹை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள். பின்னால் வந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேச்சை ரொம்ப கவனமாக கேட்பாங்க. சின்ன பிள்ளை தான் அவர். எங்காவது குரானை பற்றிய விவாதங்கள் நடக்கக்கூடிய சபைகள், குரானை பற்றி கலந்துரையாடல் நடக்கக்கூடிய சபைகளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினால், அவர்களுடைய காலகட்டம் தான் மிக நீண்ட ஒரு காலகட்டம், 10 ஆண்டுகள் அவருடைய ஹிலாபத்து. நிறைய சட்டங்கள் அப்போதுதான் தொகுக்கப்படுகிறது, நிறைய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களாக ஏற்கப்படுகிறது. அது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால திரும்பி அந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அந்த மாதிரி வந்துச்சு நிறைய. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னா, கொலை செய்யப்பட்டவர் உடைய வாரிசுதாரர்கள் கொலையாளிக்கு மரண தண்டனையும் கொடுக்கலாம், மன்னிச்சும் விட்டுறலாம் இல்லையா? இருக்குல்ல, ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சா, அல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் கொலை செஞ்சிட்டாங்க, அல்லது ஒருத்தர் மூணு பேர் கொலை செஞ்சிட்டாங்க, இப்படி இப்படி நீங்க போயிட்டே இருங்க. ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தர் கொண்டுடுச்சு, ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தர் கொண்டுடுச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப கொலை செய்யணும், என்ன செய்யணும்? ஒரு ஊரையே கொல்லணும். என்ன செய்யறது? நபி அவர்களுடைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் வரவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்துருச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள். அதில் உள்ள மார்க்க அறிஞர்களை கருத்து கேட்க வைத்தார்கள், உரையாடினார்கள், நீண்ட விவாதம் நடந்தது. அதுக்கு பிறகு முடிவு ஆயிடுச்சு, அந்த ஒருவருடைய கொலைக்காக இந்த ஒரு ஊரையும் கொலை செய்ய வேண்டும். அப்பந்தான் நாட்டில் இந்த மாதிரி கொலை நடக்காம இருக்கும். யார்தான் ஆதாரம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆதாரம்.
இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் கூடும் பொழுது, இந்த மாதிரி அறிவார்ந்த சபைகள் கூடும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமாக வந்து பார்ப்பாங்களா இப்னு அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையான்னு? என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலையில் கை வைத்து துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனில் நிறைந்த அறிவை கொடு அப்படின்னு நபியே துஆ செஞ்சாங்க. நபியே துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆனுடைய கல்வியை இவருக்கு நிறைந்த ஞானத்தை கொடுன்னு துஆ செஞ்சாங்க. நபியே துஆ செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு அறிவு கொடுத்திருப்பான். அதனாலதான் அவங்க முஃபஸ்ஸிர்களின் தலைவர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று பேரழைக்கப்பட்டார்கள். இது முடிஞ்சு இரண்டாம் இடம் வகிக்கக்கூடியவர்கள், இது சஹாபாக்களுடைய காலத்தில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இரண்டாவது முஃபஸ்ஸிர்கள் யார் அப்படின்னா, இந்த குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்களிலேயே மெயின் பார்ட் யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னேன், யாருங்க நல்ல குர்ஆனுடைய தஃப்ஸீர் செய்யறதுன்னு சொன்னேன், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் யாரு? குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாணவர்களாக யார் கல்வி பயின்றார்களோ அவர்கள் தான் இரண்டாம் கட்ட முஃபஸ்ஸிர்களில் முதல் தரமானவர்கள். ஏன்? நமக்கு யார் ஆசிரியர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்காங்கிறத வச்சு தான் மாணவர்கள் உருவாவார். இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா மாணவர்கள் பெஸ்டாக இருப்பாங்க, அருமையான மாணவர்களை நம்ம எடுத்துடலாம். இங்கேயே சொங்கி சுஸ்தாவாக இருந்தால் உருவாகிறவன் எப்படி இருப்பான்? ஒன்றும் புரியாது. நாம் மாணவன். அப்போ முஃபஸ்ஸிர்களில் முதல் தரமானவர்களாக யார் இருந்தார்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. எனவே அவருடைய மாணவர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய பேர் முஜாஹித் ரஹமத்துல்லா அலை, அத்தா இப்னு அபி ரபாஹ், இக்ரிமா. இந்த முஜாஹித் அத்தா இப்னு அபி ரபாஹ் யார் தெரியுமா? இவங்க யார் அப்படின்னா, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹுடைய உஸ்தாத் மார்கள். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி இவங்கள்ட்ட தான் ஓதினாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர், தாவூஸ், இது போன்ற பெரியவர்கள் தான் அடுத்த இடத்துல வராங்க. இதுல முஜாஹித் இருக்காரு பாருங்க, இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பல வருஷ காலமாக மண்டிட்டு ஓதி இருந்தார். நிறைய ஆண்டுகள் அவங்களுக்கு கூடவே இருந்தார். அதனால தஃப்சீரில் குர்ஆனுடைய விரிவுரை அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விரிவுரை யாரின் மூலமாகத்தான் கிடைக்கும்? முஜாஹிதின் மூலமாக தான் கிடைக்கும். முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாகத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விரிவுரை கிடைக்கும். சரி, இது இரண்டாம் கட்டம். அதை தவிர இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாருடைய மாணவர்கள் இல்லை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாணவர்கள் இல்லை. இருந்தாலும் அவர்கள் இரண்டாம் கட்ட முஃபஸ்ஸிர்களில் முக்கியமாக அழைக்கப்பட்டார்கள். அதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஹசன் பசரி, உம்மு சலமான்னு சொன்னேன் பாருங்க, உம்மு சலமா. இவங்க ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பால் கேட்டு ரொம்ப அழுதுச்சு, முரண்டு பிடிச்சு அழுகுது, பயங்கர பசி. உம்மு சலமா யார் யார் சொல்லுங்க? உம்மு சலமா யார் சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருத்தர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருத்தர். இந்த குழந்தையை எடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் கொடுத்தார்கள். யார் இடத்துல பால் குடித்தாங்க? அந்த குழந்தை பால் குடிச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி, நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன் பால் குடிச்சது பாருங்க. அல்லாஹ் அந்த அறிவை, அந்த தக்வாவை ரொம்ப விசாலமாக்கி வச்சான். அவர் தான் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹ், அந்த குழந்தை தான் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹ். அதே போல் கத்தாதா, ஸைத் இப்னு அஸ்லம், இவங்கெல்லாம் அந்த இரண்டாம் கட்டத்திலேயே சேருவாங்க. இதோட தஃப்ஸீர் முடிஞ்சிடும், முஃபஸ்ஸிர்களுடைய ஐட்டம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னால் உள்ள வர்றவங்க எல்லாரும் இவங்க சொன்னதையும்
அல்லது சஹாபாக்கள் சொன்னதையோ இதைத்தான் எடுத்து எடுத்து சொல்லி நம்மளால் உறுதிப்படுத்த முடியுமே தவிர இவங்களாக எதையும் எடுத்து சொல்ல முடியாது. இவங்களாக ஏதாவது எடுத்து சொன்னால் அது சுய விருப்பப்படி தப்சீர் செஞ்சதாகிடும். புரியுதா? இப்போ எல்லாத்திலும் இருந்து உங்களுக்கு ஒரு சாராம்சத்தை சொல்றேன். ஒரு ஆயத், அந்த ஆயத்துக்கு விளக்கம் வருவதாக இருந்தால் அல்லாஹ்வே விவரிச்சிருக்கணும். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் சிலது சிலதுக்கு விளக்கமா இருக்கும். இதுக்கு பேர் அஹ்சன் தஃப்சீர். தஃப்சீர்லயே மிகச்சிறந்தது. ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் எதுவாகவே இருக்கும், இன்னொரு ஆயத்தாகவே இருக்கும். ஆயத்துக்கு ஆயத்தை விளக்கம் செய்யும், அடுத்த ஆயத்துக்கு ஹதீஸ் விளக்கமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹதீஸும் ஒரு தஃப்சீர் தான். வஹி ரெண்டு விதம். ஒன்று, அல்லாஹ் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி நம்மளை ஓத சொன்னது, இதுக்கு பேர் வஹி மத்லூவு. அடுத்தது வஹி கைர் மத்லூவு, ஓதப்படாத வஹி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஹதீஸுகள். ரெண்டு வஹி. அதனால ஒன்று ஆயத்துக்கு ஆயத்தே விளக்கம் கொடுக்கும், அல்லது ஆயத்துக்கு ஹதீசுகள் விளக்கம் கொடுக்கும். அந்த ஹதீசுகளிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டு சஹாபாக்களிடத்திலிருந்து யார் கேட்டார்களோ அவர்களுடைய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவ்வளவுதான், அதோட எது முடிஞ்சிடும், தப்சீர் முடிஞ்சிடும். இதுக்கு மேல சொந்த கருத்து, சோக கருத்து, தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையாவது ஜேப்பில் இருந்து போடுறது, இதையெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தப்சீர்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படும். இருக்கிற தப்சீர்லேயே மிகச்சிறந்த தப்சீர் எது? ஆமாம், இப்போ எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட தப்சீர்களில் சிறந்த இடத்துல முதல்ல இருக்கிறது இப்னு கஸீர். என்னது? ஏன்னா அவர் தன்னுடைய தப்சீரை எழுதுவதற்கு எப்படி அமைச்சுக்கிட்டார் அப்படின்னா, முதல்ல ஆயத்துக்கு ஆயத்து தப்சீரை கொண்டு வருவார், அடுத்தது ஆயத்துக்கு ஹதீஸ் தப்சீரை கொண்டு வருவார், அதுக்கப்புறம் ஆயத்துக்கு தாபியன்கள், தபா தாபியன்கள், சஹாபாக்கள் சொன்னது இந்த கருத்துக்களை கொண்டு வரும். இப்படிதான் அவருடைய முறை இருக்கும். அதனால முதலிடம் வகிக்கக்கூடிய தப்சீர் எது? இப்னு கஸீர். முதலிடம்னா முதலிடம் தான், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி மீதி உள்ளதெல்லாம் நிறைய தப்சீர் இருக்கு. தப்சீர் மொத்தம் எவ்வளவு தப்சீரை எழுதினாங்க அப்படிங்கறத அடுக்கினா இந்த மஸ்ஜித் முழுவதும் அடுக்கலாம், மஸ்ஜித் முழுவதும் அடுக்கலாம். இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப கடைசியாக வந்த ஒரு தப்சீர் தப்சீர் அஷ்ஷாராவி. ஏறத்தாழ 23 பாகங்கள், 23 வால்யூம்கள் எழுதியிருக்கிறார். எகிப்து நாட்டினுடைய ஒரு அறிஞர் ஷாராவி என்பவர். இன்னும் இருக்கிறார் அவர். ஷாராவி நீங்க நெட்டில் போட்டீங்கன்னா டக்குன்னு வந்துடுவார். குர்ஆன் தப்சீர் செய்யறதுல இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ரொம்ப அற்புதமான ஒரு முஃபஸ்ஸிர். அதற்கு பிறகு வேறு யாரும் அந்த அளவுக்கு வரல. இப்ப நம்ம செய்யக்கூடிய தப்சீர் இருக்கு பாருங்க, குர்ஆனுக்கு விளக்க உரை. இது வந்து தப்சீர் கிடையாது. நான் சொன்னேன்ல, இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றது அவ்வளவுதான். நானாக இந்த கருத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நான் சொன்னால் எனக்கு நரகம் வந்துவிடும். அதனால என்ன இருக்குதோ அதை எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து தப்சீர் ஆரம்பமாகும். நம்ம ஒரு ஒரு மாற்றமான முறை. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ராவிலிருந்து தப்சீர் ஆரம்பிப்பாங்க. நாம் இன்ஷா அல்லாஹ் அம்ம ஜுசுவிலிருந்து தப்சீர் ஆரம்பிப்போம். ஏன்னா பக்ராவிலிருந்து ஆரம்பித்து 15 ஜுசு வரும்பொழுதே மூத்து வந்துடுது. இந்த பக்கம் உள்ள தப்சீர்கள் பெரும்பாலும் செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால சில பேர் இந்த சஜஷன் கொடுத்தாங்க, நம்ம பிந்தின தப்சீரை செய்வோம், பிந்தின பாகங்கள் உள்ள தப்சீரை செய்வோம். முதல்ல அம்மாவை செய்வோம், அதுக்கு பிறகு தபாரக்கல்லதி. இப்படியே நம்ம கீழிருந்து ஒவ்வொன்றாக மேலே போய் ஒரு 5 ஜுசு வரும் பொழுது நம்ம திரும்பி மேலிருந்து வருவோம். ஆனால் அதிகமான சட்டங்கள்லாம் எங்கே தான் இருக்குது? ஆரம்பத்திலிருந்து வந்தால் தான் சட்டங்கள் வரும். இங்கே எல்லாம் குர்ஆனுடைய தப்சீர் ரொம்ப எளிதாகவும் செஞ்சுட்டு போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் நாள் அடுத்த வாரத்திலிருந்து குர்ஆனுடைய தப்சீர் அம்ம ஜுசுவிலிருந்து ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்களும் வாங்க, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். இது ஒரு அரிய ஒரு மஜ்லிஸ். குர்ஆன் தப்சீர் எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. அதுலேயும்
கடைசி ஜுசுவினுடைய தப்சீர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் மற்றவர்களிடத்திலையும் எடுத்து சொல்லி இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய தப்சீல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் சொல்வதற்கு உங்களுக்கு கேட்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வா ஆகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.